ஒன் பாட் சிக்கன் புலாவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு சிக்கன் சூப்பர் சிக்கன் ஒன் பாட் சிக்கன் புலாவ் பண்ண போகிறோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கோங்க இதுக்கு வேண்டிய சால்ட்டு ஹாஃப் அ ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இதை நல்லா மேரினேட் பண்ணி கலக்கி இதை அப்படியே கலக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஊறுக்குங்க இதை ஒரு சைடு அப்படியே வச்சுருவோம் இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் ரைஸையும் ஒரு 15 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் அதையும் சோக் பண்ணி ஊற வைப்போம் அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போமா இது ரெண்டும் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் புலாவுக்கு வேண்டிய மற்றதை தயார் பண்ணுவோம் ரைஸும் இந்த சோக் பண்ணி வச்சுருக்கீங்க ரைஸ் அண்ட் சிக்கன் சோக்காய் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடுத்து கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் பட்டை வாங்கல் பிரியாணி இலை பட்டை கிராம்பு மீன்ஸ் அதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு இப்போ வதக்கிட்டுருக்கேன் வெங்காயத்தோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெங்காயத்துக்கு வேண்டிய அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கூட கொஞ்சம் மிளகா பொடி மல்லிப்பொடி போட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை போட்டு வேக வைக்கணுங்க எவ்வளோ சிம்பிள் புலாவ் பார்த்தீங்களா வெரி சிம்பிள் புலாவ் இதை நல்லா வதங்கட்டும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டு பார்த்தீங்களாண்ணா நல்லா வதங்கிட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இந்த பச்சை ஸ்மெல் வர்ற வரைக்கும் இதையும் வதக்கணும் சிம்பிள் சிக்கன் புலாவ் ஒன் பாட் சிக்கன் புலாவ் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ரைஸும் சிக்கனும் கொஞ்சம் மசாலா போட்டு சோப் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை அடுத்து கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டு ட்ரை கரம் மசாலா போட்டு பேலீஸ் பிரியாணி இலையும் போட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டும் போட்டு வதக்கிட்டுருக்கோங்க அடுத்து கொஞ்சம் மசாலாவும் போட்டு கூட கொஞ்சம் மசாலா போட்டு சிக்கனை வேக வச்சுட்டு ரைஸோடு கலந்துனா ஒன் பாட் சிக்கன் புலாவ் ரெடி எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா காம்ப்ளிகேட்டடே கிடையாது வெரி சிம்பிள் மசாலா ரொம்ப டேஸ்டி ஒன் பாட் சிக்கன் புலாவ் வில் பி ரெடி இன் 30 மினிட்ஸ் நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அடுத்து கொஞ்சம் மிளகா பொடி போடுறேங்க அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் இதையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க வா என்ன ஸ்மெல் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் அனுபவித்து பார்த்தாதான் தெரியும் நல்லா குக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மசாலா போட்டு குக் பண்ணாலே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட ஊற வச்சு சிக்கனை போட வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே ஒரு 30-40 செகண்ட்ஸ் நல்லா வதக்குங்க அது எண்ணெயிலேயே அது ஃப்ரை ஆகணும் அந்த ஃப்ரை பண்ணால் தான் அந்த பச்சை ரா ஸ்மெல்லாம் சிக்கன்லேருந்து போகும் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த இதை கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்க கலர் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாப்பொடி மல்லிப்பொடி தான் போட்டிருக்கேங்க அது அந்த தயிர் அந்த சிக்கன் மேரினேட் பண்ண அந்த தயிர் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இனி இது சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் 2 கப் ரைஸ் எடுத்துக்கேன் அது 4 கப்பு தண்ணி ஊற்றணும் அதுக்கு நான் 3 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் போட்டு பின்னாடி இதை கொதிக்க வச்சுட்டு இருக்கேங்க
தண்ணி கொஞ்சம் சூடாக ஊற்றணும். அப்போ தான் அது சக்குன்னு ரைஸோடு சேரும். ஸோ 3 கப்பு தண்ணி 1 கப்பு பால் போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். இங்கே இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வெந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இனி கொஞ்சம் மூடி வச்சு வேக வைப்போம். அடுத்து ரைஸ் போடுறப்ப அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். பாருங்க, சூப்பராக சிக்கன் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் 10 முழு மிளகு போடுங்க. இது அந்த சிக்கனோடு சேர்ந்து வேகிறப்ப அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சோண்டு மிளகு இந்த ஸ்டேஜிலும் சேர்க்கணும், இல்லைன்னா இந்த பட்டை வகை போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லையும் இந்த மிளகு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலாக இந்த ஸ்டேஜில் தான் போடுவேன், ஏன்னா ரொம்ப காரம் வந்து இறங்காது சிக்கனில். அதனால் அந்த ஃப்ளேவருக்காக இது போடுவேங்க. பின்னாடி தண்ணியும் பாலும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வர்றது. அது கொதித்ததுக்கப்புறம் இதோடு சேர்த்து ரைஸையும் போட்டு மூடி குக் பண்ணால் 1 pot chicken pulao is ready-ங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகி அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா சோப் பண்ணி விட்டு வச்சிருக்க ரைஸை இந்த சிக்கனோட போட்டாச்சு. இதோட கொஞ்சம் கரம் மசாலா, இந்த கரம் மசாலாவையும் இதில் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க, ஐ மீன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ரைஸ்க்கு வேண்டியான உப்பு போட்டுற வேண்டியதுங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா அந்த உப்பை இதோட கலந்துட்டு நம்ம அந்த கொதிக்க சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணியும் பாலும் அதை இதில் சேர்க்க வேண்டியதாங்க. எப்படி பாருங்க, சூப்பராக இருக்கா. இது இன்னும் கொஞ்ச நேரம் இதில் 1 பச்சை மிளகாய் அப்படி மேலே வெட்டி போடுங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு அந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் பச்சை மிளகாவையும் வெட்டி போடுங்க. இது கொஞ்சம் நல்லா ரைஸ் எல்லாம் எலும்பி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ண வேண்டியதாங்க. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமை வச்சு வேக வச்சிட்ருக்கேன். இனி ரைஸ் எல்லாம் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா மேலே வரைக்கும் எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. இது இந்த டைமில் நல்லா தம் போடுற மாதிரி நல்லா டைட்டாக லிட்டை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டியதாங்க. மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கலாம். நல்லா சூப்பர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 spoon நெய், நெய்யெல்லாம் இங்கே குளிர்னால எல்லாம் அப்படியே உறைஞ்சிட்டு இதை அப்படியே போட்டு இனி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் மூடியே இருக்கட்டும். என்ன அருமையான புலாவ் பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டு. இனி அடுத்து எப்படி 10 minutes அப்படியே லோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படி மூடி வைக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் பிளேட்டில் எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, 1 pot chicken pulao எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிள். இந்த சிக்கன் கிரேவி ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சிக்கன் புலாவ் வித் சிக்கன் கிரேவி அண்ட் அனியன் குக்கும்பர் ரைத்தா, எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். சிக்கன் கறி பாருங்கள். வீட்லேயே உள்ள சிம்பிள் இன்க்ரீடியன் வச்சு என்ன சூப்பராக பண்ணி வச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்ல எழுதுங்க. சூப்பர் 1 pot chicken pulao with chicken gravy and cucumber and onion raita.
அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பை பை.